எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் மணிமேகலை. என்னோட சொந்த ஊர் சேலமே தான். நான் இந்த ஐபிஎஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஹெல்த்தில் நிறைய சேலஞ்சிங் இருந்தது. என்னென்ன அப்படின்னா, ஃபீடிங் ப்ராப்ளம் இருந்தது, ஃபுட் ட்ராக்கில் ப்ராப்ளம் இருந்தது, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்தது, பல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தது, ஹீட் ஓவர் ஆகி பல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மைக்ரேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஐபிஎஸ் நான் எடுத்துக்கிறதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சிங் இருக்குது. க்யூர் ஆனது எப்படின்னா, ஐபிஎஸ் நான் எடுத்துட்டு ஒரு 3 டேஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. ஆக்சுவலி எனக்கு 2வது பிறந்தப்போ ஃபீடிங் சுத்தமாக கிடையாது, ஃபஸ்ட்டு பேபிக்கும் சுத்தமாக கிடையாது. செகண்ட் பேபி அப்போ ஃபீடிங் வந்து பாப்பாவை கொடுக்க முடியலனால அந்த டைமில் வந்து எனக்கு இந்த ஐபிஎஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் எடுத்து இந்த ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 3-4 டேஸ்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிது, பால் சுரக்க ஆரம்பிச்சிது. ஸோ தாய்ப்பால் வந்து என்ன ப்ராடக்ட் சாப்பிட்டா கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து எனக்கு தாய்ப்பால் வந்து அதிக இன்க்ரீஸ் ஆனது. நான் இப்போ ஒரு 6 மந்த் தான் அந்த ப்ராடக்ட் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு 1 மந்த்லேயே வந்து நல்ல பால் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிச்சு. நான் பாப்பா கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 இயர்ஸாக என் பாப்பா கொடுத்துட்ருக்கேன். நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ் இருந்தப்போ எல்லாமே எனக்கு க்யூர் ஆனிச்சு. இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லா ப்ராப்ளமுமே எனக்கு க்யூர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டே இருந்தது. இப்போ வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கேன். நான் வந்து ஒரு ஒர்க்கிங் தான். என்னோடய ஒர்க்கிங் என்ன அப்படின்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே வந்து உட்காந்துட்டே இருக்கிற செய்கிறதால தான். பட் அது அப்படி இருக்கிறப்ப பேக் பெயின் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. 1 ஹவருக்கு மேலே என்னால் வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. அது ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிடும். இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாமே ரெக்கவர் ஆகிடுச்சு. ஃபுல் டே ஒர்க் பண்ணாலும் என்னால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஃபுல் டே நான் ஹெல்த்தியாகவே இருக்கேன். ஹாஸ்பிட்டல் பக்கம் நான் போகிறதே கிடையாது. போகல. தேங்க்யூ டு ஐபிஎஸ்.